வெல்கம் டு தமிழ் கியூரியன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நீங்கள் செக்ஸுக்கு அடிமையாகி விட்டீர்கள் என்பதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் என்ன இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் உடல் உறு என்பது அனைவரது வாழ்க்கைக்கும் அத்தியாவசியமான ஒன்று தான் ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறினால் ஆபத்து அது குறிப்பாக இந்த விஷயத்திற்கும் பொருத்தமாக இருக்கிறது உடலின் மீது அதீத ஆவல் வந்தால் பல தீமைகள் உண்டாகும் முக்கியமாக சமூகத்தில் நாம் மீதான கண்ணோட்டம் மாறும் நம்மை நம்பி வந்தவருக்கும் உடலினருக்கும் துரோகம் செய்ய நேரிடும் குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியாது சமூகத்தின் முன்னால் குற்றவாளியாக நிற்க வேண்டியது நிலை நிச்சயம் உருவாகும் இது போன்ற பல பிரச்சனைகள் உடல் இச்சைகள் அதிகரிப்பதின் காரணமாக உண்டாகக்கூடும் மது புகைப்பழக்கம் என எதுவுமே அளவோடு இருந்தால் அதிலிருந்து எளிதாக மீண்டு வரவிடலாம் அதுவே அதற்கு நாம் அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினமான விஷயமாகும் அது மட்டுமின்றி அதனால் நாம் உண்டாகும் விளைவுகளும் அதிபயங்கரமான விளைவுகளாக இருக்கும் அதே போன்றுதான் உடலூரும் கூட குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது நாம் உடலூருக்கு அடிமையாகி விடுவோம் இதனால் பல பிரச்சனைகள் உண்டாகும் சிலருக்கு நாம் இது போன்ற உடலூருக்கு அடிமையாகி விட்டோமோ என்று அறிவதற்கே பல காலம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இதை முன்கூட்டி அறிந்துவிட்டால் இதிலிருந்து மீண்டு வருவதென்பது சுலபமான விஷயமாகிவிடும் உடலுறவுக்கு அடிமையாவது என்பது முதலில் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இல்லாமல் இருந்தாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல இது உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் தீங்கி விளைவிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் காரணம் இந்த உடலின் மீது உள்ள அதீத ஈடுபாடானது பிறருக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது மற்றும் பாலியல் வன்புணர்வு போன்றவற்றில் காரணமாக மாறிவிடும் இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பொதுவாக சுய இன்பம் காண்பது என்பது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் இது அதிகமாக கூடாது இது அதிகரித்து காணப்பட்டால் அவர்கள் உடலூருக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று அர்த்தமாகும் எந்த நேரமும் சுயன்பம் காண வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பது ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு தடவைகள் சுயன்பம் காண்பது போன்றவைகள் உடலூருக்கு உடலுறுவுக்கு ஒருவர் அடிமையாகி விட்டார் என்பதை குறிக்கும் இரண்டாவது செக்ஸ் பற்றிய எண்ணங்கள் இந்த உடலூருக்கு அடிமையாகி உள்ளவர்கள் எப்போதுமே செக்ஸ் பற்றியே தான் பேசி கொண்டிருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்த உலகில் அனைவருக்கும் தெரிந்தது எல்லாம் செக்ஸ் மட்டும்தான் அடுத்து எப்போது உடலூர் ஈடுபடலாம் என்ற எண்ணத்துடனே இருப்பார்கள் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவர் உடலூருக்கு அடிமையாகி இருக்கிறார் என்று அர்த்தம் மூன்றாவது ஆன்லைன் செக்ஸ் அதாவது இந்த உடலூருக்கு அடிமையாகி இருப்பவர்கள் அதிக நேரம் ஆன்லைனிலேயே கழிப்பார்கள் ஆன்லைனில் பான் படங்கள் பார்ப்பது போன் மூலமாக பாலியல் சேவை சேவைகளை பயன்படுத்துவது என்று உடலூர் மட்டும்தான் என்று இதிலேயே மூழ்கி கிடப்பார்கள் தொடர்ந்து பாலியல் சார்ந்த விஷயங்கள் தொடர்புடைய படங்கள் போன்றவற்றை பார்ப்பார்கள் நான்காவது பல துணைகள் இது போன்ற உடலூருக்கு அடிமையாகி இருப்பவர்கள் அவர்களை துணையுடன் மட்டும் உடலூர் வைத்துக் கொள்வது கிடையாது அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணையுடன் உடலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நிலையில் சிறிய சிறிதாக மாறி விலை செல்லக்கூடிய நிலையிலும் இருப்பார்கள் ஐந்தாவது உணர்வு ரீதியாக பிரிந்த நிலையில் இருப்பார்கள் அதாவது இவர்கள் தாங்கள் உடல் வைத்துக் கொள்ளும் துணையுடன் உணர்ச்சி ரீதியாக தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல் கஷ்டங்களை தாங்குதல் அன்பை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஈடுபாடு இல்லாமல் தான் இருப்பார்கள் அவர்களது தேவை முடிந்ததும் தன் துணையை கண்டு கொள்ளாத நிலையில் இருப்பார்கள் ஆறாவது உரையாடல்கள் அதாவது இவர்கள் எப்போதும் பல எதிர் பாலினத்திடம் செக்ஸ் சேட்டில் செக்ஸ் சேட்டில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் அதிகமாக உடலூர் சார்ந்த படங்களை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏழாவது பாலியல் கொடுமை இவர்கள் நீண்ட நாட்களாக ஒருவர் மீது அன்புள்ளவர்கள் போலவே நடந்து கொள்வார்கள் அவர்களை அடைய வேண்டும் என்ற ஆசைகள் மட்டுமே மனதில் இருக்கும் ஏதேனும் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் எதிர்பாலினத்தின் நபர் மீது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட விடும் விடுவார்கள் இது இரண்டு பேருக்குமே ஆபத்தில்தான் முடியும் எட்டாவது பண்பாட்டை மீறி நடந்து கொள்வார்கள் உடலூருக்கு அடிமையாக இருப்பவர்கள் தங்களது பண்பாடு மற்றும் மரபுகள் போன்றவற்றை மீறி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துணிகளை வைத்துக் கொள்வது விலை மாதிரியுடன் செல்வது முன்பின் தெரியாத நபர்களிடம் உறவுகளில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பது அவர்களது சுய மரபுகளுக்கு எதிரானது என்றாலும் கூட தங்களது சுய உடலுறுக்கு தேவைகளை மரபுகளை மீறி இது போன்ற தீய செயல்களிலும் ஈடுபடுவார்கள் ஒன்பதாவது செக்ஸ் எவ்வளவு தேவை என்பது கூட அவருக்கு தெரியாது அதாவது உடலூர் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்ந்து வரும் இவர்களுக்கு தங்களின் உடலூர் தேவை எவ்வளவு என்பதே தெரியாது இதுபோன்று இருப்பதுதான் இந்த செக்ஸ் தேவை அதிகமாக உள்ளது என்பதற்கான அறிகுறியாக உள்ளது பத்தாவது ஒருவர் தொடர்ந்து ஆறு மாத காலமாக இந்த செயல்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவராக இருந்தால் அவர்கள் உடலூருக்கு அடிமையாகி விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம் இந்த பத்து அறிகுறிகள் பார்த்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் செக்ஸ் அடிமைதான் தான் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா புகைப்பழக்கம் மதுவிற்கு அடிமையாவது போல இதுவும் பாலியலுக்கு அடிமையானது தான் உங்களுக்கு இது போன்ற அறிவுகளுடன் ஒருவரை தெரிந்தால் அவரை மருத்துவரிடம் அழைத்து சென்று அதற்கான தீர்வு காண வேண்டியது அவசியமாகும் இது போன்ற நபருக்கு உளவில் ரீதியான சிகிச்சை தேவைப்படுகிறது இவருக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் இது அவர்களுக்கு அவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஆபத்தை கொடுக்கும் மேலும் இது போன்ற பாதிப்பிற்கு ஆளானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை என்பது அவசியமாகிறது அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சையான பல படிநிலைகளில் கொண்டதாக அமைகிறது இதற்காக சிகிச்சையை மன ரீதியாக எடுத்துக்கொள்ளும்போது ஒரு நபர் இதிலிருந்து விடுபடலாம் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமையினோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி